அடுத்த மாதம் பொருட்களின் விலை குறையலாம் அரசாங்கம் தகவல் யாழ் பிறப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களால் பதட்டம் கொழும்பு மாநகர சபையின் கூட்டத்தில் மிளகாய் தூள் தாக்குதல் போர்க்காலத்தில் வடகொரியாவிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டது ஆயுதங்கள் நிதியமைச்சர் தகவல் யாழில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா பொருட்களின் விலைகளை நாம் வேண்டும் என்று அதிகரிக்கவில்லை எதிர்காலத்தில் விலைகள் குறைக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் தேங்காய் விலையினை குறைப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கையின் அனைத்து சதோசா நிறுவனங்களில் குறிப்பாக கொழும்பு பிரதேசத்தில் பெரிய தேங்காய் ஒன்றின் அதிகபட்ச விலை எழுபத்தைந்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் பெறுமதி அதிகரிப்பதனால் நாட்டின் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது இந்த நிலை வருகின்ற காலங்களில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது விலைகளை அதிகரித்து மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குவது எமது நோக்கமில்லை என்றார் சதோசா நிறுவனத்தின் ஊடாக இன்று முதல் ஒரு பெரிய தேங்காய் அதிகபட்ச விலையாக எழுபத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே விலை எதிர்வரும் பன்னிரண்டு மாதங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஜனாதிபதியும் அரசாங்கமும் செயற்படுவார்கள் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சரால் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்டம் கிராமத்துக்கு கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டமாக தற்போது எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது இலங்கை எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இல்லாததால் எண்ணெய்க்கு பதிலாக சூரிய சக்தியை பயன்படுத்த வேண்டும் ஜனாதிபதி அந்த கருத்தை முன்வைத்துள்ளதுடன் பயிற்சிகை யுகத்துக்கான திட்டத்தையும் முன்வைத்துள்ளார் என்றார் யாழ்ப்பாணம் வடம் ராஜி சக்கோட்டை கடப்பரப்பில் சட்டவிரோதமாக நுழைந்த மூன்று இந்திய படகுகள் யாழ் கடற்கரை பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் போது இந்திய மீனவர்களினால் பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வடமராஜ் பகுதியில் இருந்து சென்ற ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் மாதகல் கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு இந்திய எழுவை படகுகளும் வடமராஜ் கடலில் மீனவர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு படகுமாக மூன்று இந்திய எழுவை படகுகளில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக

இதன்போது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து இலங்கை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவுக்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையினால் மீனவர்கள் போதையில் காணப்படுவதாக தெரிவித்து அவர் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்ற குழு கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் பிரதீப் ஜெயவர்தன் மீது மிளகாய் தூள் கலந்த கூழ்முட்டைகளால் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் சுற்றாடல் குழுவின் தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு மாநகர சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் மிளகாய் தூள் கலந்த கூழ்முட்டைகளால் தாக்கப்பட்டார் சுற்றாடல் மற்றும் காணி நிலைக்குழுவின் தலைவர் பதவிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதீப் ஜெயவர்தனவும் அதே கட்சியின் சமன் அபயகுணவர்தனவும் போட்டியிட்டனர் ரகசிய வாக்கெடுப்பில் பிரதீப் ஜெயவர்தன நான்கு வாக்குகளையும் சமன் அபயகுணவர்த்தனர் இரண்டு வாக்குகளையும் பெற்றனர் தோல்வியை தாங்க முடியாத சமன் அபயகுணவர்த்தனவுக்கு நெருக்கமான பெண்ணுறுப்பினர் ஒருவர் பிரதீப் ஜெயவர்தன மீது மிளகாய் தூள் கலந்த கூழ்முட்டை கலவையால் தாக்கினர் கோவிட் நைன்டீன் நோய் காரணமாக பன்னிரண்டு வயதான சிறுமியொருவர் மரணீட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக சீமாட்டி ரேஷ்வே வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஜி சூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் குறித்த சிறுமி அதிக நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்தமை பிரித்த பரிசோதனைகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இருந்தபோதும் குறித்த சிறுமி அதிக உடல் பெருமனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எவ்வாறாயினும் இந்த மரணம் தொடர்பான மேலதிக விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அதே நேரம் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் வைத்தியர் ஜி வி சி சூரிய தெரிவித்தார் உலகின் பல நாடுகள் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றன எவ்வாறு ஆயினும் இலங்கையில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை அதற்கான விஞ்ஞான பூர்வ தரவுகள் பெறப்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார் இதேவேளை சிறார்களுக்கு கோவிட் அறிகுறி கிளவு எனும் இருப்பின் அவர்களை பாடசாலைக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ அனுப்ப வேண்டாம் என்று வைத்தியர் விஜயசூரிய கோரியுள்ளார் மேலும் உரிய மருத்துவ ஆலோசனைகளின்றி தமது பிள்ளைகளுக்கு கோவிட் தொற்றியுள்ளதாக பெற்றோர் முடிவு செய்துவிட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் டெல்டா பரவும் வீதம் முழுமையாக குறைவடைந்து ஒமிக்ரோன் பரவல் பரையளவில் அதிகரித்துள்ளது நாட்டில் பிரதான வைரஸாக ஒமிக்ரோன் மாற்றமடையக்கூடும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் காண ஒரே ஒரு வழி மூன்றாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதே வைரஸ் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நதிக ஜானகி தெரிவித்துள்ளார் அவ்வாறில்லை என்றால் கொரோனா மாற்றம் ஏனைய நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வைத்தியசாலை கட்டமைப்புகள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி மேறி கொரோனா தொற்று பரவக்கூடிய சூழலே தற்போது காணப்படுகின்றது எனினும் தடுப்பூசியையும் பெற்றுக் கொண்டு இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் தற்போது முன்னெடுக்கப்படும் பரிசோதனைகளில் பெருமளவானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகின்றது உலகளாவிய தேதியில் ஒவ்வொரு பன்னிரண்டு செகண்ட்களுக்கும் ஒரு கொரோனா மரணம் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது கொரோனா வைரஸ் இனங்காணப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் மீண்டும் மீண்டும் புதிய புரள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதே இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரே வழியாகும் அதற்கு மூன்றாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது இன்றியமையதாகும் இதன் மூலம் கோவிட் தொற்றுக்கு உள்ளானாலும் தீவிர நிலைமையை அடைவதையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதையும் குறைத்துக் கொள்ள முடியும் மாறாக வைரஸ் தீவிரமாக தொடங்கினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அவ்வாறானதொரு தொற்று நிலைமை ஏற்பட்டால் கோவிட் நோயாளர்கள் மாத்திரமன்று ஏனைய நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வைத்தியசாலை கட்டமைப்புகள் நெருக்கடிக்குள்ளாகும் எனவேதான் தான் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் மூன்றாம் கட்ட தடுப்பூசியை பெற்ற ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்படுமா என் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தலின் பின்னர் அன்றாட நடவடிக்கைகளை வளமை போன்று முன்னெடுத்து செல்ல முடியும் ஏழு நாட்கள் நிறைவடைந்ததன் பின்னர் கோவிட் பரிசோதனை செய்து கொள்வது அவசியமற்றது தற்போது டெல்டா வைரஸ் காணப்பட்டாலும் அதனை விட அதிகமாக ஒமிக்ரான் வைரஸே காணப்படுகின்றது கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் காணப்பட்ட நிலைமையை விட மாறப்பட்ட நிலைமையே தற்போது நாட்டில் காணப்படுகின்றது டெல்டா பரவும் வீதம் முழுமையாக குறைவடைந்து ஒமிக்ரான் பரவல் பாரியளவில் அதிகரித்து நாட்டில் பிரதான வைரஸாக அது மாற்றமடையக்கூடும் அப்போது எழுமாறாகவே சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரிகளில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன எத்தனை சதவீதம் என்பதை தாண்டி பெரும்பாலான பிரதேசங்களிலிருந்து பெறப்படும் மாதிரிகளில் ஒமிக்ரோன் தொற்று காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சிறையில் இருந்த இந்திய மீனவர்கள் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட போதும் கொரோனா காரணமாக தாயகம் திரும்புவதில் தடங்க ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தைந்து மீனவர்களும் கடந்த இருபத்தை ஊர்காவற்றத்துறை நீதிமன்றத்தினால் நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் விமானம் மூலம் அனுப்பி வைக்க சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விமான பயணம் மேற்கொள்வதை காக்க அவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை செய்தபோது நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதனால் கொரோனா காலத்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் காலம் நிறைவு பெற்ற பின்பே தமிழ்நாட்டுக்கு பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சகட்ட போர் இடம்பெற்ற தருணங்களில் வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்ததாக நிதியமைச்சர் வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க இலங்கை இரட்டை பிரஜா உரிமை கொண்ட நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச வடகொரியாவிடமிருந்து ஆயுதம் கொள்வனவு செய்ததாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கருப்பு சந்தை பணத்தை கொண்டு இவ்வாறு ஆயுதங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதியில் சந்தையை பயன்படுத்தி எரிபொருள் கொள்வனவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போரிடம்பெற்ற காலத்தில் எரிபொருள் கொள்வனவு செய்ய போதியளவு டொலர்கள் இல்லாத தருணத்தில் பிரகோட்டைக்கு சென்று வர்த்தகர்களிடம் டொலர்களை திரட்டியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு நடவடிக்கை எடுத்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பணம் செலுத்தப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்டியல் கரபு சந்தை கொடுக்கல் வாங்கல் முறைமை நியாயமான என்ற வகையில் பசல் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான காப்பூத்து உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள் வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு பெப்ரவரி முதலாம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது உயர்தர பரீட்சை பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது

ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் ஜனாதிபதி செயலனி பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுவரும் நிலையிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்களினால் இந்த யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இனமத பேதமன்றி பெண்கள் உயர்கல்வியினை தொடர்வதில் அனைவரும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் முஸ்லிம் மக்களின் மத உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் காதி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகள் திருத்தியமைக்கப்பட வேண்டும் எனவும் முஸ்லிம் செயற்பாட்டாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் புத்தளம் மணல் குன்று பகுதியில் காணப்படுகின்ற புத்தளம் நகரசபையின் மேட்டில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் திடீரென தீப்பெட்டி வேகமாக பரவி வருகின்றது புத்தளம் நகரசபை புத்தளம் அனர்த்த முகாமைத்துவ மாத்திய நிலையம் கடற்படையினர் ராணுவத்தினர் இணைந்து குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டோகா கட்டாரில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் இலங்கையர் அல்ல என்பது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தொழிலாளர் பிரிவு பிரதேச செயலாளரிடம் வினவியத்தின் பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது உயிரிழந்தவர் இலங்கை பிரஜை அல்ல என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருந்தனர் மேலும் குறித்த பகுதியில் உள்ள போது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இலங்கை பிரஜையின் சடலம் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது